போக்கு சூஃபித்துவத்திற்கு சில நல்ல பகுதிகள் இருந்தாலும் இந்த மாதிரியான இல்ஹாத் அதுல நுழைஞ்சதுனால, அதாவது இறை மறுப்பு கொள்கையெல்லாம் அதுல உருவாகின, நான் இறை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையெல்லாம் அதுல என்னது உச்சகட்டத்துக்கு போய் ஒரு செய்தியை பார்க்கிறோம். ஒன்றுக்கு போக முடியாம ஒரு ஆள் தடுமாறினாரா? ஏன்னா எல்லா இடத்துலயும் அவருக்கு இறைவன் தான் விளங்குதா, இறைவன் ஜோதி. எப்படி எல்லா இடங்களிலும் இறைவன் ஜோதி விளங்கி அன்றாட கடமையை முடிக்கலாம் என்ன செஞ்சுக்கிறாங்க, தடமாறிக்கிறாங்க செய்தி பதிவு செய்து பாக்குறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில ஒரு நாள் இப்படி தடமாறிப்பாங்களா? அது கேட்டா சொல்லுவாங்க, நபிமார்கள் சிறந்தவர்கள் தான் வழிமார்கள். இப்படி எல்லாம் சொல்லிக்கிற செய்தி என்ன செய்யணும் நம்ம பார்த்ததெல்லாம் குஃபுர். இந்த அடிப்படை தான் சூஃபித்துவம் என்ற தனிப்பகுதி, அது குஃபுர் வழங்கும். சூஃபித்துவத்தை பொறுத்த வரைக்கும் எப்பயும் கீழே விழக்கூடிய ஒரு பகுதி. ஏன்னா அவங்க எப்பயும் குர்ஆன் சொன்னாலும் நிக்க மாட்டாங்க. குர்ஆன் சொன்னாலே குர்ஆன் சொன்னா உங்களுக்குரியதுன்னு முடிச்சுட்டாங்க. அதை காப்பாத்த இன்றைக்கு உலகத்துல வந்தவர் போல சூஃபித்துவ பகுதியில் இருக்கிறவர் தான் ஷேக் அப்துல்லா ஜமால். அவர் என்ன ட்ரை பண்றாருன்னா, நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும், குர்ஆன் நீங்க வந்து சூஃபித்துவம் சூஃபித்துவம் என்று பேசிட்டு போனா ஒரு பகுதி வேற, குர்ஆன் சுன்னா ரீதியாக அதுக்கு டைப் பண்ண வந்தார் புதுசா. எல்லாத்துக்கும் குர்ஆன்ல இருக்குது, எல்லாத்துக்கும் சுன்னால இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். குர்ஆன் சுன்னாண்டு வந்தா குர்ஆன் சுன்னா காட்டி கொடுத்துரும். குர்ஆன் சுன்னா என்ன செஞ்சிருவோம், முரண்பாடுகளையும் பலகீனங்களையும் காட்டி கொடுத்தோம். ஒருவர் தெளிவா டிக்ளேர் பண்ணிட்டு போனானுங்களே, குர்ஆன் சுன்னா எங்களுக்கு வரல, நாங்க வேற வேற விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு போறோம், எங்களுக்கு ஷேக் மாறிக்கிறான், முரீத் மாறிக்கிறான், மதுஹபிக்கிறாங்க, தப்பிடலாம். நாங்க சேர எல்லாம் குர்ஆன் சுன்னாலேயும் யாரா வாதிட்டாங்கடா, சரியா இருந்தா மட்டும்தான் என்ன செய்யும் அது வெற்றி பெறும், இல்லைன்னா தோல்வி அடைந்தே ஆகும். அது குர்ஆன் சுன்னாவுடைய அல்லாஹு தஆலா வச்சிருக்கக்கூடிய ஒரு நியமம். அது எவ்வளவு விளக்கம் சொன்னாலும் சரி தோல்வி அடைந்தே ஆகும். வேற வேற வழியை பார்த்துட்டு போனா முடிஞ்சது. இதுக்கு வந்து நிரூபிக்க போனோம்னா தோல்வி அடைஞ்சாங்க. அந்த முரண்பாடு தான் என்ன செய்யறோம் நம்ம பாக்குறோம். அன்புள்ள சகோதரர்களே, இப்ப அவுளியா இதுதான் வழி என்று விளங்கினா இறைவன் அடுத்த கட்டத்துக்கு வந்துடும், சூஃபித்துவத்தில் வெளியே வந்துடும். என்னன்னு சொன்னால் அடுத்த பகுதி இறைநேசர் என்பது இப்படித்தான் ஒரு மனிதன் இறைநேசராக மாறுகிறார் என்று விளங்கினால் அடுத்த பகுதி என்ன புரிஞ்சுக்கணும், யாரையும் பார்த்து நாம் இவர் இறைநேசர் என்று தீர்ப்பு சொல்ல முடியாது. உலகத்தில் உள்ள எவரையும் பார்த்து இவர் இறைவனுடைய நேசர் அல்லது நம்மளை நாமளே நாம பெரும்பாலும் இறைநேசராகத்தான் இருப்போம், இவங்க ஏத்துக்கொள்ள போறதில்லை அப்படின்னு நம்ம நினைக்க நிறைய பேர் தங்களை இறைநேசரா நினைச்சிருக்கிறாங்க. அதுவும் இறைநேசம் அல்ல. இறைநேசம் என்பதை பொறுத்த வரைக்கும் ஒருவரை இறைநேசர் என்று சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் சாட்சி சொல்லிக்கும், அல்லாஹ் இவர் இறைநேசர் அப்படின்னு சாட்சி சொல்லிருக்கோம். அல்லது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர் இறைநேசர் என்று, அது இறைநேசர் வார்த்தை சொல்ல தேவையில்ல, சொர்க்கவாதி சொன்னா அர்த்தம் என்ன, அவர் இறைநேசர் அர்த்தம். நபிமார்கள் எல்லோரும் அவுலியா, அவுலியா உல்லாஹ் இறைவனுடைய நேசர்கள் தான், அப்படி சாட்சி சொல்லப்பட்டிருக்கிறோம். இப்ப குர்ஆன்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப நாங்க நபிமார்கள் அல்லாம தானே பேசுறோம், நபிமார்கள் அல்லாத இறைநேசர்கள் கன்ஃபார்மா சொல்ல முடிந்த யார் யார் வராங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம் உறுதியா இல்லையா? ஏன் மரியம் அலைஹிஸ்ஸலாம் இறைநேசர் அல்லாஹு தஆலா சொல்றான், அவங்களை பாராட்டி சொல்றான். இரண்டாவது ஃபிரௌனுடைய மனைவி கஹ்ஃபாசிகள், கஹ்ஃபாசிகள் அதே போல உசைர் அவரை பற்றிய செய்தி, இது போல நிறைய செய்திகள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் இறைநேசர்களை பற்றி யாசின்ல வாராரே, அதாவது முழு ஒரு மனிதர் வந்தார், அந்த மனிதர் யார் என்று தெரியாது விட்டாலும் அந்த மனிதர் இறைநேசர். ஹதீஸ்ல எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் குகைவாசிகள் சம்பந்தமான இன்னொரு சப்ஜெக்ட் சொல்றாங்க இறைநேசர். ஜுரைஜுடைய ஒரு செய்தி என்ன செய்யறாங்க சொல்றாங்க. ஏ அதெல்லாம் எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம்னா உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு அந்த செய்திகள் மூலம். அப்ப இறைநேசர்கள் அல்லாஹூத்தால இந்த இவர்கள் இறைநேசர் எப்படி வழங்குறோம், அவர்களுக்கு சொர்க்கம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது அல்லது ஏதோ ஒரு வகையில் அவர்கள் இறைநேசர்கள் ஆதாரம் என்ன செய்து கிடைப்பது என்பதனால் எப்படி அந்த இடத்தை அடைஞ்சாங்க, இதன் மூலம் அடையல, நல்ல வாழ்க்கை நல்ல இபாதத் நல்ல மார்க்கம் உள்ள வாழ்க்கையால் அடைந்தார்கள்.